இதே ஜனவரி 2 1947 மகாத்மா காந்தி கிழக்கு வங்காளத்தில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் அமைதி நடைபயணத்தை தொடங்கினார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தபோது இருளான வாய்ப்பையே தருவதாக தொடங்கியது. நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற ஒரு சூழலே அப்போது நிலவியது. வங்காளத்திலிருந்து அமைதிக்கு குந்தகமான செய்திகள் வர வர காந்தியடிகள் அவரது நிகழ்ச்சி திட்டங்கள் அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்வது என்று முடிவெடுத்தார். கிழக்கு வங்காளத்தில் இருந்த நவகாளியில் அவர் பயமும் வெறுப்பும் வன்முறையும் நாட்டின் கிராமப்புறங்களில் எப்படி பரவும் என்பதனை கண்டார். அவர் அந்த கிராமங்களில் பயணத்தை மேற்கொண்டார். அரசியல் தளத்திலிருந்து அல்லாமல் மனிதாபிமானத்தின் தன்மையில் அமைதி பிரச்சினையை அவர் கையாண்டார். அதையே மக்களிடமும் அவர் மன்றாடினார். நாகரிகமான வாழ்க்கை தரத்தை விட்டு விலகாத ஒரு பொது தளத்தையே எல்லா தரப்பினரிடமும் அவர் மன்றாடி கேட்டுக்கொண்டார். காந்தியினுடைய வருகையும் அவரது முன்னிலையும் என்பது கிழக்கு வங்காள கிராமப்புற மக்களுக்கு ஒரு அமைதி தரும் அம்சமாக விளங்கியது. அவர் பதற்றத்தை குறைத்தார், கோபங்களை தணித்தார். இன்று விடுதலை வீரர் ஹரேகிருஷ்ண மஹ்தப் அவர்களையும் நினைவு கூர்வோம். இன்று அவர் அமரரான நாள். 1987 ஜனவரி 2 அவர் மண்ணுலகை விட்டு மறைந்தார். உத்கல் கேசரி என்று பிரபலமாக அழைக்கப்பட்டவர் அவர். விடுதலை போராட்டத்தின் போது பலமுறை சிறை சென்றுள்ளார். ஹரேகிருஷ்ண மஹ்தப் நவம்பர் 21 1899 ஒடிசாவில் உள்ள பாலசூர் மாவட்டத்தில் அகர்பாரா என்ற கிராமத்தில் பிறந்தார். 1921 பட்டப்படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். 1930 உத்கல் பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார். அதே ஆண்டு சத்தியாகிரக இயக்கத்தில் கலந்து கொண்டதால் சிறைப்படுத்தப்பட்டார். சிறையில் இருந்தபோது வால்மீகி ராமாயணத்தை ஒடிய மொழியில் மொழிபெயர்த்தார். கூடவே பகவத்கீதையின் உரைநடை வடிவத்தையும் அவர் ஒடிய மொழியில் எழுதி முடித்தார். 1932 உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதால் மீண்டும் சிறையில் சிரமங்களை அனுபவித்தார். விடுதலையான போது பர்தோலியில் மகாத்மா காந்தியுடன் சிறிது காலம் செலவிட்டார். அச்சமயத்தில் ரச்சனா என்கிற இதழை அவர் நடத்தினார். அந்த இதழ் காந்திஜியின் சிந்தனைகளையும் தத்துவங்களையும் ஆதரித்து வெளிவந்த இதழாகும். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மீண்டும் அவர் நாட்டின் உயர்ந்த அரசியல் தலைவர்களுடன் கைது செய்யப்பட்டார். அகமதாபாத் கோட்டை சிறையில் 2.5 அவர் சிறை வைக்கப்பட்டார். பின்னர் 1945 மே மாதம் அவர் விடுதலை ஆனார். மஹ்தப் அவர்கள் ஒரிசாவின் முதல் முதலமைச்சராக பதவியேற்றார். ஏப்ரல் 1946 முதல் 1950 வரை முதலமைச்சர் பதவியை அவர் வகித்தார். பிறகு 1950 இரண்டு ஆண்டுகள் மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக சேவையாற்றினார். அதன் பிறகு 1955 வரை பம்பாய் மாநிலத்தின் ஆளுநராக பதவி வகித்தார். 1956 ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் ஒடிசாவின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 1956 முதல் 4 முதலமைச்சர் பதவியை அவர் வகித்தார். முதலமைச்சர் பதவியை அவர் வகித்த போது முன்னாள் சமஸ்தானங்கள் பலவற்றை இந்தியாவோடு இணைக்கும் முயற்சியில் பெரும் பங்கு வகித்தார். ஒடிசாவின் தலைநகரை கட்டாக்கிலிருந்து புவனேஸ்வருக்கு அவர் மாற்றினார். பல வகையிலும் பயனளிக்கும் ஹிராகுட் அணை திட்டத்தை அவர் அனுமதித்து அதனுடைய கட்டுமான பணிகளை அவர் மேற்கொண்டார். 1962 மக்களவைக்கு அங்குல் தொகுதியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது வாழ்க்கையின் இறுதி வரை அவர் மக்கள் சேவையை தொடர்ந்தார். அந்த மாபெரும் தேசபக்தருக்கு வீர வணக்கம்.
நாம் இன்று விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி மன்னத்து பத்மநாபன் அவர்களையும் நினைவு கூர்வோம். மன்னத்து பத்மநாபன் கேரளத்தில் கோட்டயம் மாவட்டத்தில் 1878 ஜனவரி மாதம் 2 பிறந்தவர். பத்மநாபன் தொலைநோக்கு கொண்ட சீர்திருத்தவாதி என்று கருதப்படுபவர். அவர் நாயர் சர்வீஸ் சொசைட்டி மூலமாக நாயர் சமூகத்தை ஒருங்கிணைத்தார். பத்மநாபன் சமூக சமத்துவத்திற்காக பாடுபட்டவர். 1924 புகழ்பெற்ற வைக்கம் சத்தியாகிரகத்தில் அவர் பங்கெடுத்து கொண்டார். அதே போல 1931 நிகழ்ந்த குருவாயூர் கோவில் நுழைவு சத்தியாகிரக போராட்டத்திலும் அவர் பங்கெடுத்து கொண்டார். இந்த போராட்டம் தாழ்த்தப்பட்டவர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் கோவிலுக்குள் நுழைவதற்காக நடத்தப்பட்ட போராட்டமாகும். அவர் தனது குடும்ப கோவிலுக்குள் ஜாதி வித்தியாசமின்றி எல்லோரையும் அனுமதித்தார். 1947 மே மாதம் 25 புகழ்பெற்ற முத்துக்குளம் பேச்சை அவர் ஆலப்புழாவில் இருக்கின்ற முத்துக்குளத்தில் நிகழ்த்தினார். 1947 ஜூன் மாதம் 14 இந்திய விடுதலை இயக்கத்தில் பங்கு பெற்றமைக்காக அவர் கைது செய்யப்பட்டார். விடுதலைக்கு பிறகு பத்மநாபன் அரசியலில் பங்கு பெற்று தொடர்ந்து மக்களுக்கு சேவையாற்றி வந்தார். அந்த மாபெரும் சமூக சீர்திருத்தவாதிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம்.